தங்கம் பார்த்தோம்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டே இருந்தது. ஆல் டைம் ஐன்றது வந்து 6920 ரூபா இருந்துச்சு ஒரு கிராம். அப்படி இருந்த தங்கம் 6380 ரூபா வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக, ஏன் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் மட்டுமே ஒரு சவரன் ஒன்றுக்கு 840 ரூபா கூடியிருக்கு. நேற்றுக்கு 52520 ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி 53360 ரூபா வந்திருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் கூட ஏற்றத்தோடு தான் இருக்கும். அதாவது இந்த வருட கடைசி டிசம்பர் 2024க்குள்ளேயே ஒரு சவரன் ஒன்று 60000 எட்டும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து கணிப்பாக இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னைக்கும் இன்றைக்கும் ஏன் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று, நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் இருக்க பிரச்சனையும், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் வார் அது வந்து சீரான கற்றுக்குள்ளே வரலை, மேலும் வீரியம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ரேட் விலை உயர்ந்திருக்கு. அமெரிக்காவில் வந்து பொருளாதாரம் சீரான நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கின்ற தகவலை ஒட்டி, அப்படி சீரான நிலைமை வந்துச்சுன்னா யூஎஸுடைய ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது. அது செப்டம்பரில் மீட்டிங்கில் வர்றதில் வெளிப்படும். அதனுடைய யூகத்தின் அடிப்படையில் இப்போ எல்லாருமே கோல்டு பக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிற பெரும் முதலீட்டாளர்களுடைய பார்வைன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்பயுமே தன்னுடைய முதலீட்டுக்கு உண்டான ரெவென்யூ, அதுக்கு உண்டான ஆதாயம் வரணும் அப்படின்றப்போ, வருவாய் வரணுன்றப்போ கோல்டு தான் ஒரு சிறந்த முதலீட்டு, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கத்துடைய தேவைப்பாடுகள் கூடிக்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம எப்பயுமே பார்ப்போம் கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது LBMA சொல்லி, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் சொல்லி. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ட்ராய் அவுன்ஸு அப்படின்னு, ஒரு ட்ராய் அவுன்ஸ்னால் 31.1 கிராம்ன்றது, அதை வந்து டாலராக கனெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ டாலர் அது? 1800, 2000, 2200 இப்படி இருந்தது, இன்றைக்கி 2500 டாலரை தொட்டிருக்கு. இதுதான் வரலாறுலேயே முதல் முறையாக அந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இனி வரும் காலங்களில் கூட இது விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. மேலும் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு 4-5 ஆண்டுகளில் இந்த தங்கம் 2 மடங்கு ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு வியாபாரம் வந்து ஒரு சீராக போயிட்டு இருந்த நேரத்தில், சீரான்னு கூட சொல்லக்கூடாது, சுணக்கமாக இருந்த ஒரு நேரத்தில் நமது பாரத பிரதமர் தலையிட்டு பட்ஜெட்டில் அதாவது 15% இருந்த இறக்குமதி, தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 6% குறைச்சாங்க. 9% ப்ராஃபிட் கிடைச்சிது மக்களை பொறுத்த வரைக்கும், எண்டியூசர் போய் சேர்ந்தது. அதனால தான் ஒரு சவரன் ஒன்றுக்கு 3000-4000 ரூபா அளவுக்கு விலை குறைஞ்சிது. அப்படி குறைஞ்சதுன்னு எதிரொலியாக பார்த்தோம்னா வியாபாரம் 20-25%, 30% கூட தான் ஆரம்பிச்சு, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனுடைய எதிரொலி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு வியாபாரம். இப்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. இருந்தாலுமே மக்கள் இதை ஒரு சரியான தருணமாக பயன்படுத்தி இதை இப்போ வாங்கிட்டு தான் இருக்காங்க. இனி வரும் காலங்கள் கூட ஏறுவதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. என்ன வேரியேஷன்? இல்லை, இது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு எதிர்பார்க்க முடியாத ஒரு காரணங்கள், போர் அபாயம், இல்லை மற்ற நாடுகளுடைய பொருளாதார வீழ்ச்சி, அமெரிக்க டாலருடைய வளர்ச்சின்னு சொல்லலாம் மதிப்பு இன்னும் கூடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த பல்வேறு காரணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இதாக திடீர்னு ஒன்று ஷூட்டப் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு கோல்டு தான் முதல்ல பாதிக்கப்படுறது, வந்து கோல்டு தான். அப்படின்ற பற்றி இந்த 3 காரணங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கோல்டு இன்னும் விலை உயர்வதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும். அது கூட எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு ஒரே நாளில் 1000-2000 ரூபா கூட ஒரு சவரன் ஒன்றுக்கு ஏறுவதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.